உழைக்க தயாராக இருக்கணும், உழைத்து கொண்டே இருக்கணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சலேஷன் பிரதர்ஸ். இதை பற்றி பேச நம்மளிடம் வருகிறார் அருட் சகோதரர் அருண், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் சிகா பிரஸ். டான் போஸ்கோவின் உழைப்பு பற்றற்ற வாழ்வு என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உழைப்பு என்றால் நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? புதிய ஏற்பாட்டிலே புனித பவுல் அடிகளார் அழகாக எடுத்து சொல்லியுள்ளார், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று. ஆம், டான் போஸ்கோவின் வாழ்வும் டான் போஸ்கோவின் ஒவ்வொரு நாளும் இவ்வாறே இருந்திருக்கின்றது. எனவே தான் டான் போஸ்கோவை மேன் ஆஃப் வொர்க், மேன் ஆஃப் ப்ரேயர், மேன் ஆஃப் டிசிப்ளின் லைஃப் என்று சொல்வார். உழைப்பு என்ன தரும்? நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையிலே நாம் பேசும்பொழுது உழைப்பு என்ன தரும்? உழைப்பு ஊதியம் தரும், உழைப்பு உயர்வு தரும், உழைப்பு வளர்ச்சி தரும், உழைப்பு மறுவாழ்வு தரும் என்று நாம் சொல்ல கேட்போம். ஆம், டான் போஸ்கோவின் வாழ்வும் இவ்வாறாக தான் இருந்தது. டான் போஸ்கோவினுடைய வாழ்வு, அவருடைய உழைப்பு பல பேருக்கு ஊதியம் தந்தது, அவருக்கும் ஊதியம் தந்தது. டான் போஸ்கோவினுடைய உழைப்பு பல இளைஞர்களுக்கு வாழ்வு தந்தது, பல மக்களுக்கு மறு வளர்ச்சி தந்தது, மறு மலர்ச்சி தந்தது, மறு வாழ்வு தந்தது. இதை தான் நாம் டான் போஸ்கோவின் உழைப்பால் கிடைத்த பலனாக நாம் பார்க்கின்றோம். எனவே தான் டான் போஸ்கோ மூன்று விஷயங்களை மிக ஆணித்தரமாக தன்னுடைய வாழ்விலே சொல்லியிருந்தார். என்னவென்றால், திரு அவை வளர்ச்சி, சலேசிய சபையின் வளர்ச்சி, இளையோரின் வளர்ச்சி, இதை மூன்றும் அவருடைய உழைப்பால் இவை வளர வேண்டும் என்று டான் போஸ்கோ தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டினார். அதை எடுத்துக்காட்டான வாழ்வாக விட்டு சென்றிருக்கின்றார். டான் போஸ்கோ தன்னுடைய மாணவரிடம் சொல்லுவார், உணவு உழைப்பு விண்ணகம், பிரெட் வொர்க் அண்ட் ஹெவன். ஆம், ஆனால் சலீஹிடம் பேசும் பொழுது வொர்க் இஸ் ப்ரேயர், அதாவது வேலையை உழைப்பை ஜபமாக மாற்ற வேண்டும். அவைதான் நம் வாழ்விற்கு, தனிப்பட்ட வாழ்விற்கும், சலீசிய சபையின் வளர்ச்சிக்கும் ஒரு பக்கபலமாக, தாரக மந்திரமாக இருக்கும் என்று டான் போஸ்கோ தன்னுடைய வாழ்விலே தன்னை பின்பற்ற வந்த இளைஞரிடம் கூறினார். டான் போஸ்கோவை பற்றி பேசும்பொழுது கனவுகளை பற்றி சொல்லாமல் நம்மால் பேச முடியாது. அதே போலதான் உழைப்பை பற்றியும் பற்றற்ற வாழ்வை பற்றியும் நாம் பேசும்பொழுது இரண்டு கனவுகள் ஞாபகம் வருகிறது. 1876 டான் போஸ்கோ வேலை மற்றும் பற்றற்ற வாழ்வை பற்றி, உழைப்பு மற்றும் பற்றற்ற வாழ்வை பற்றி ஒரு கனவு காண்கின்றார். அந்த கனவிலே அவர் சொல்லுகிறார், வொர்க் அண்ட் டெம்பரன்ஸ் வில் மேக் அவர் காங்கிரிகேஷன் ஃப்ளரிஷ், அதாவது சலீசிய சபையை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து இந்த கனவை காண்கின்றார், அவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போல 1881 டான் போஸ்கோ இன்னொரு கனவு காண்கின்றார், எல்லாருக்கும் தெரிந்த கனவு, 10 diamonds, 10 வைரங்களை பற்றி அவர் பேசுகின்றார். அதிலே தன்னுடைய முன்பக்கத்திலே 5 வைரங்களும் தன்னுடைய பின்பக்கத்திலே 5 வைரங்களையும் அவர் பார்க்கின்றார், கனவிலே பார்க்கின்றார். அதில் ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி, வொர்க் அண்ட் டெம்பரன்ஸ், இவை இரண்டையும் தன்னுடைய இரு தோள்பட்டையிலும் அவர் காண்கின்றார். வேலை, அதாவது உழைப்பு, பற்றற்ற வாழ்வை இரு தோள்பட்டையிலும் காண்கின்றார். ஏன்? அவை இல்லை என்றால் மற்ற மூன்றையும் நம்மால் பின்பற்ற முடியாது. டான் போஸ்கோ தான் இறப்பதற்கு முன் தன்னுடைய சக சலேசியரிடம் என்ன கூறினார்? என்னுடைய அங்கியை முழுவதுமாக நீங்கள் தேடி பார்க்க வேண்டும், ஒரு லீரை கூட இருக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது, எனக்காக நான்
எதையும் கொண்டு செல்லவில்லை என்று என்னுடைய மாணவர்களும் என்னுடைய உபகாரிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதுதான் பற்றற்ற வாழ்விற்கான ஒரு எடுத்துக்காட்டு. தனக்காக அவர் எதையும் செய்து கொள்ளவில்லை. நாம் அனைவரும் துன்போஸ்கோடும் வேண்டுவோம், இந்த ஒரு ஆன்மீகத்தை நம்மில் ஏற்று நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சிறப்பான ஒரு வாழ்வை, நன்முறையில் உழைத்து பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழவும், நம் வாழ்வில் வளர்ச்சியும் மறுமலர்ச்சியும் உழைப்பின் உயர்வையும் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க துன்போஸ்கோ நமக்கு உறுதுணையாக இருப்பாராக. நன்றி. இறைவா, இளைஞர்களின் மீட்பில் அதிக வேட்கை கொண்ட துன்போஸ்கோவை பின்பற்றி நாங்களும் இளைஞர் பணியில் அர்ப்பணத்தோடு அயராது உழைக்கும் அருளைத்தாரும். இளைஞர் பணியின் அருமையையும் அழகினையும் அன்றாடம் புரிந்து கொண்டு படைப்பாற்றல் திறனோடு இப்புவியில் இறையாட்சியை கட்டியமைக்க வேண்டிய வரம் தாரும். தினசரி வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நெருக்கடிகளையும் இளைஞர்களின் மீட்புக்காகவும் உமது புகழ்ச்சிக்காகவும் உன் சிரிப்போடு ஏற்று பணி செய்யும் மனதைத் தாரும். ஆமேன்.